திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாயிருச்சு, எந்த திட்டங்களுமே செய்யல. இன்னைக்கு எந்த சாலையிலும் கோவை மாவட்டத்தில் நடக்க முடியறது இல்லை. இன்னைக்கு அவ்வளவு மோசமா இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்து விட்டார்கள். இருக்கிற எம்பிய நாடாளுமன்றத்துக்கு போறாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அங்க போய் எடப்பாடி அன்னைக்கு சொன்னது போல சீட்டை தேஞ்சிட்டு வர்றாங்க. முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு யாரையுமே கட்டுப்படுத்த முடியாத, அவங்க கட்சிக்கு யாரையும் கூட கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சரா இருக்காரு. அதிமுக தொடங்கப்பட்டு வருகிற 17ஆம் தேதி திங்கட்கிழமை 50ஆம் ஆண்டு முடிந்து 51ஆவது ஆண்டு தொடங்குகிறது. இதனை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாட முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை மாவட்டத்திலும் அதிமுகவின் 51ஆவது ஆண்டு தொடக்க விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கோவை அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கோவை மாநகர், புறநகர் தெற்கு, புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் கோவை அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி கொறடாவுமான SP வேலுமணி தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், 51ஆவது ஆண்டு தொடக்க விழாவினையொட்டி அனைத்து இடங்களிலும் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க வேண்டும், பொதுக்கூட்டங்களை மாநாடு போன்று நடத்த வேண்டும், ஆட்சியில் இருந்தபோது செய்த சாதனைகள் மற்றும் திட்டங்களை பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறினார். சிறப்பு வாய்ந்த அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் துவங்கி 50 ஆண்டுகள் பூர்த்தி செய்து 51ஆவது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறது. அதனை முன்னிட்டு தலைமையிலே கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள், தலைமைகளை நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை போட்டு பல உத்தரவுகளை பிறப்பித்தார். அந்த அடிப்படையிலே கோவையில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள், கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. கோவை மாவட்டத்திற்குரிய அனைத்து பகுதிகளிலும் 17ஆம் தேதி புதிதாக கொடிகளை ஏற்றி இனிப்பு வழங்கி மக்களுக்கான நலத்திட்டங்கள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் 50 ஆண்டுகள் பூர்த்தியாயிருக்கிறது. 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆட்சியிலே இருந்து பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் MGR அவர்களும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, எடப்பாடியாரும் சரி, இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்து அந்த திட்டங்கள் இன்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு அம்மாவுடைய திட்டங்கள், தலைவருடைய திட்டங்கள், இன்னைக்கு எடப்பாடிய திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே அம்மா அரசின் திட்டங்கள் முழுமையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திமுக அரசை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் 1.5 வருஷத்துக்கு மேலாயிருச்சு, எந்த திட்டங்களுமே செய்யல. கோவை மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்தோம். அம்மா அரசு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 வருடம் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், 6 புதிய கல்லூரி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம், பேருந்து நிலையம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கீடு உணவு திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை நாம் தந்தோம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பின்னால் நாங்கள் இருக்கும்போது, அம்மா அரசு இருக்கும்பொழுது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒவ்வொரு சாலையிலும் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எந்த சாலையிலும் கோவை மாவட்டத்தில் நடக்க முடியறதில்ல. இன்றைக்கி அவ்வளோ மோசமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியில் பல முறை சட்டமன்றத்தில் பேசியும் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்தும் ஆனால் எந்த வேலையும் நடக்கிறதில்ல. இன்றைக்கு மாநகராட்சி சாலைகளும் சரி, நெடுஞ்சாலைத்துறை சாலைகளும் சரி, ஒவ்வொரு சாலையும் அவ்வளோ மோசமாக இருக்கிறது. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி மாற வேண்டும். ஆகவே கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலை எதுவுமே செய்யாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது. கண்டிப்பாக அதை வைத்து இன்றைக்கு 17ஆம் தேதி மிகப்பெரிய மக்களே இப்பொழுது முழுமையாக முடிவு செய்துவிட்டார்கள். அந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டார்கள். மீண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 40 நாடாளுமன்றம், தமிழ்நாட்டில் 39 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியும் எடப்பாடியார் தலைமையிலே அதிமுக கூட்டணி வெல்லும். அதற்கு பின்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். இப்பொழுதும் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் எடப்பாடியார் சிறப்பு ஆட்சி செய்தார், எடப்பாடியாரே முதலமைச்சராக இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று ஒவ்வொரு மக்களும் பேசுகிறார்கள். அந்த நிலை மீண்டும் வரும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே கொள்கை தான். அதை வந்து இவங்க வந்து அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை. இன்றைக்கு கூட காலையில் வந்து அண்ணாமலை பேட்டி கொடுத்தாருனாங்க, அதை கூட பார்த்தேன். இந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை. இங்கே எப்பவுமே வந்து திருமொழி கொள்கை தான், தமிழ் தான்,
அதே போல் ஆங்கிலம் மும்மொழி கொள்கை கிடையாது. அது காங்கிரஸ் ஆட்சியில் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தெளிவாக இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கூடிய கட்சித் தலைவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா அது சில மாநிலத்துக்கு நாட்டில் இருக்கிற மாநிலத்துக்கு அப்படி இருக்காங்க. இங்கே தமிழ் தான் சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுவே இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பெல்லாம் வந்துருச்சு, அதனால் இப்படி பிரச்சனை இருக்காங்க. அந்த மாதிரி எப்பவுமே வந்து தமிழ்நாடு இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ளாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கொள்கையில் நாங்களும் உறுதியாக இருக்குன்னு காலையில் பாரதிய ஜனதா தலைவர் சொல்லிட்டார். அந்த கொள்கையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் அந்த கொள்கையில் இங்கே தமிழ் தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக அவரே சொல்லிட்டார். அதை பற்றி பேச வேண்டியதே இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இவங்க வந்து திமுக ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து அரசியல் பண்ணுறாங்க. இந்த கொள்கையை பொறுத்தது அண்ணா என்ன கொள்கையை பின்பற்றினாரோ அதை வந்து அம்மா அவர்களும் புரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களும் எடப்பாடியாரும் பின்பற்றுவார். ஆமாம் அதே போல் திமுக நடத்துகிற ஸ்கூலில் அதெல்லாம் கொஞ்சம் இந்தி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் மாற்றி சொல்லுங்க. சரியா, நாளைக்கு மத்திய அமைச்சர் வராருங்க, மத்திய விவசாயத்துறை அமைச்சர் இங்கே வராரு. அதில் அந்த கூட்டத்தில் வந்து எங்கள் இவர் கலந்துக்காரன் நானும் அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணி இந்த பிரச்சனை மட்டுமல்ல கொப்பரத்தாங்காய் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மத்திய அரசாங்கத்துக்கு அதை எடுத்து சொல்கிறோம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 39 பேர் இதை பற்றிய திமுக எம்பி யார் பேசுகிறதே இல்லை. நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது, எம்பியை வந்து இப்போ 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, எம்பியை எதுவுமே செய்யலை. இதே வந்து எடப்பாடியில் உத்தரவிடுங்க அம்மா அரசில் இருக்கும்போது காவிரி பிரச்சனைக்காக அண்ணா திமுக எம்பிகள் வந்து அப்போ ஏகேசன் கூட எம்பியாக இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த காவிரி அந்த ஆணையம் அமைப்பதற்காக தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க, 23 நாள் முடக்கினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எம்பியை நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே போய் எடப்பாடி அன்னைக்கு சொன்னது போல் சீட்டை தேஞ்சிட்டு தான் வர்றாங்க. இந்த பொதுக்குழுவை பற்றி இன்றைக்கி முதலமைச்சர் பேசினதை வந்து எடப்பாடியார் தெளிவாக அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்திலேயே பேசினா அது வந்துருச்சு. நம்ம மாவட்ட செயலர் கூட்டத்திலே அந்த எடப்பாடியார் அவர்கள் பேசினாங்க. நம்முடைய இடைக்கால பொதுச்செயலர் முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு யாரையுமே கட்டுப்படுத்த முடியாத அவங்க கட்சிக்காரை கூட கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சராக இருக்கார். இன்றைக்கி அமைச்சர்கள் வந்து இன்றைக்கு எந்த மாவட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா எந்த மக்களுக்கான வேலைகள் செய்கிறதில்ல. ஆகவே முதலமைச்சருக்கு கட்டுப்படாதவங்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நாட்டு மக்களுக்கு மக்களை பற்றி சிந்திக்கவே முடியல. அவங்க கட்சிக்காரே கட்டுப்படுத்தினா அப்புறம் மக்களை பற்றி சிந்திக்க முடியாத சூழ்நிலை.